அயோத்தி தீர்ப்பு விவரங்கள் தொடர்கிறது. பாபர் மசூதி இருந்த இடத்தில் முஸ்லிம்கள் தொழுகை நடத்தி வந்தனர். 1949 வரை இது தொடர்ந்துள்ளது. மசூதிக்கு வெளியே உள்ள இடத்தில் இந்துக்கள் பூஜை செய்து வந்துள்ளனர். இந்த இரண்டுக்குமே ஆதாரங்கள் உள்ளன. பூஜைகள் நடந்த இடத்தை முஸ்லிம்கள் சொந்தம் கொண்டாடவில்லை. பிரச்சினைக்குரிய நிலம் தனித்தனி துண்டுகளாக யாருக்கும் உரிமையாக இருந்தது இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டது. எனவே மொத்த நிலமும் ஒரே யூனிட்டாக கருதப்பட வேண்டும் என்பது தெளிவாகிறது. எனவே நிலத்தை மூன்றாக பிரித்து அலகாபாத் ஹைகோர்ட் அளித்த தீர்ப்பு தவறானது.